இருந்து பேசலாமே. அதுக்கு இன்கன்வீனியன்டா இருக்கு. இப்ப நான் காலையில பேசும்போது இன்னைக்கு மத்தியான சாப்பாடு உங்களுக்கு பச்சை வெங்காயம், பச்சை தக்காளி ரெண்டு ஸ்லைஸ், வெள்ளரி பிஞ்சு, அவள்ல ஒரு சக்கரை பொங்கல் செய்ய தரப்புறன்னு சொல்லியிருந்தா போச்சு. கேசுட்டே ஏறி இருக்காது யாருக்கும், புரியுதா? ஆனா யாராவது அரைகுறையா சாப்பிட்டவங்க யாராவது ஒருத்தர் இருந்தா கை தூக்குங்க, நான் உடனே அவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணியாவது வாங்கி தரேன். யாராவது நிறைவு இல்லாத இருக்கீங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு? பச்சை வெங்காயம் வேணா சாப்பிடாது இருக்கலாம், அது வேற விஷயம். ஏன்னா பச்சை வெங்காயம் அடிச்சா காரமா இருக்கும் இல்லையா? அதை என்ன பண்ணிருக்கணும், ரெண்டு வெள்ளரி பிஞ்சு ஸ்லைஸுக்கு மத்தியில ஒரு பச்சை வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டுருக்கணும், அதான் நுணுக்கம். ரெண்டு தக்காளி ஸ்லைஸுக்கு மத்தியில ஒரு வெங்காயம் சாப்பிடணும். அப்ப என்ன அர்த்தம், வெங்காயம் கொஞ்சமா சாப்பிட்டா போதும், நெகட்டிவ் நிறைய தேவையில்லை. வெங்காயம் வந்து நிறைய தேவையில்லை. நம்ம சமையல் உணவுல இருந்து மீண்டும் இந்த உணவு போறோம்னா நமக்கு வெங்காயமே தேவையில்லை. ஏன் இப்ப இந்த இயற்கை உணவுல கொஞ்சம் வெங்காயம் கொடுக்கறோம்னா, அப்படின்னு விட்டு பழக்கம் சாப்பிட்டா அசு புசுன்னு காரமா, அந்த கார சுவைக்காக வெங்காயம் கொடுத்தது அதுக்காக. அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் ராஜகனி நீங்க ஊறுகாய் போட்டு சாப்பிடக்கூடாதுன்ட்டீங்களே அப்படின்னாரு. ஏன் நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடுறீங்க, மாங்காய் ஊறுகாய் சாப்பிடுறீங்க, எல்லாம் தான் சாப்பிடுறீங்க, எல்லாம் புழு கூட சாப்பிட்டதுக்கு தகுதி இல்லாத தரப்பற்ற பொருளா மாத்தி சாப்பிடுறோம். அப்ப எப்படி சாப்பிடலாம் எலுமிச்சம்பழத்தை? ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு கொடுப்பேன், எலுமிச்சம்பழம் கூட நீ யாருக்காக சொல்லாத, நீ செய்ய, நீ சாராயம் குடிச்சிடல இத்தனை நாள், உன்ன எல்லாம் சொல்ற பிச்சை கேட்டு குடிச்ச, குடிச்சிடல அப்படின்னு 75 வயசு பெரியவர், நான் சொல்றது நீ செய் அப்படின்னு செஞ்சாரு. சாராயம் குடிக்கிறத விட்டாரு, இது செஞ்சா சக்சஸ். எப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 4 டம்ளர் தண்ணி கலந்தீங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை குறைஞ்சிரும், டைல்யூட் ஆயிடும், அப்ப நீங்க சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு டிராவல் இருக்கிறீங்க, இன்னைக்கு 3 மணிக்கு தான் சாப்பிட முடியும், சாப்பிடவே முடியாது, ஆனா 3 மணிக்கு சாப்பிடக்கூடாது, என்ன பண்றது, ஒரு 2-3 டம்ளர் தண்ணியை குடிச்சிடணும். இப்ப எனக்கு எப்பயும் 1.5 மணிக்கு சாப்பிட்டு பழக்கம், பசிக்குது, அரை மணி நேரம் தாக்கு பிடிக்கலாம். மகரி சொல்ல பசிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுன்னு, 2 மணிக்கு சாப்பிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணும், தண்ணியை குடிச்சிடணும். அப்போ நான் இன்னைக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலையால இந்த தண்ணியை உனக்கு உணவா கொடுத்துருக்கேன் மனுஷால நினைச்சிட்டு, ஏன்னா மனவளக்கல இறந்துருக்கல, அதனால எதையும் ஆதாரபூர்வமா கொடுத்துருக்கேன் நினைச்சிட்டு தண்ணியை கடை கடக்கடன் குடிக்கிறது இல்ல. Eat the water. அப்படியே வாயில சிப் சிப்பா குடிக்கணும். எப்படி இருக்கணும், இளநீர் மாதிரி, இளநீ அப்படி குடிக்கிறது இல்ல, ஸ்டாப் போட்டு நாக்குக்கும் அதுவும் உறவு கூடாது, டர்ன்னு குடலுக்கு அடிச்சிடறான். என்ன உடம்பு கோமா ஸ்டேஜா, பேஷண்ட் நம்ம டியூப் போட்டு சாப்பாடு உள்ள அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். ருசிச்சு சாப்பிடணும், அப்படியே நாக்குல அதை பரவ விடணும், அந்த சலைவா அதுல மிக்ஸ் ஆகணும். சாப்பிட்டீங்கன்னா பாருங்க, நீங்க சாப்பாடு சாப்பிட்டு கிடைக்காத எனர்ஜி அந்த ஒரு 2 டம்ளர் தண்ணியில கிடைக்க முடியும். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா அல்சர் வராது. அப்புறம் அந்த எலுமிச்சம்பழம், இப்ப நீங்க இயற்கை உணவு சாப்பிட்டீங்களே, கையெல்லாம் சோப் போட்டு கழுவுனீங்களா, ஒரே எண்ணெய் பிசுகா இருந்ததா, கைய தட்டுல ஏதாவது ஒட்டி இருந்ததா, ஐயோ இந்த சாம்பார் ரசம் மோர் போட்டு இடமே நாசியா இருக்கும், கழுவி தள்ளிட்டு தான் உட்காந்துருக்கணும். ஏதாவது ஆச்சா, கீழே சிந்தினா கூட எடுத்து அந்த இடத்துல அடையாளம் இல்லை பாத்தீங்களா. எப்படி இந்த கையில ஒட்டலையோ அது மாதிரி இந்த குடல்லையும் ஒட்டாது. அப்பனா உடம்புல ஒட்டாதான்னு கேட்டா, உடம்புக்கு நல்ல சக்தியா இருக்கும், குடம்பு குடலுக்கு துன்பம் தராதுன்னு சொல்லலாம். நம்ம ஏன்னா ஜாக்கிரதையா பேச வேண்டியதா இருக்கு, நெகட்டிவ் எடுத்துக்கோங்க, நம்மால கொன்றால் பாவம் தின்றால் பூச்சின்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்க சொல்றது இந்த குழந்தைங்க கேட்கவே, இதெல்லாம் இப்ப காலையில சொல்ல மறந்தவைகள், அன்பர்கள் அங்க கேட்டதுனால அவங்களுக்கு மட்டும் நான் சொன்னா அது உங்களுக்கு சேராதுனால அங்க வந்து சொல்றேன்னு சொல்லி நிறுத்திட்டேன். நீங்க சொல்றது உங்க குழந்தைங்க யாராவது கேட்டிருக்காங்களா? படிக்கிற குழந்தையாகட்டும், வளர்ந்த குழந்தையாகட்டும், கல்யாணம் பண்ணிக்கிற குழந்தையாகட்டும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு பின்னாலே ஆகட்டும் கேட்டிருக்காங்களா? ஆனா நீங்க செய்யறதெல்லாம் உங்க குழந்தை செய்து பாத்தீங்களா, கவனிச்சிங்களா? அதனால உங்க குழந்தைங்க எது செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க, எது செய்ய வேணாலும் அதை செய்யாதீங்க. அதான் அண்ணாமலை நகர்ல சொன்னாங்க, சிதம்பரத்துல, நடிக்கவாவது செய்யுங்கன்னார் பெருமலையா. நடிங்கன்ட்டார், ஓப்பனா வந்துட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார், நீங்க நடிங்க, தப்பே இல்லை. ஏன்னா மன்றத்துக்கு வேற போற வர வாழ்க வளமுடன்றோம், அங்கேயே கொஞ்சம் நடிக்க வேண்டியதுதான். அதுக்கடுத்தது உடல் எறைய குடைய கேட்டாங்க. உடல் எறை குடையணும் அப்படின்னு சொன்னா, நான் ராத்திரி 2 பழம் சாப்பிட்டுப்படுத்துக்கிறது, சாப்பிடறது இல்லை தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறது, மோசமான பின்விளைவுகளை தரக்கூடிய முறை. இந்த மாதிரி குறைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 3 கிலோ குறைஞ்சிட்டு 5 கிலோ வெயிட் ஏறி இருக்கிறாங்க. ஏன், எவ்வளவு காலத்துக்கு சாப்பிடாத முடியும், அப்புறம் உடம்பெல்லாம் தள்ளாடுது, மயக்கம் வருது, நடுக்கம் வருது, ஆனா உடம்பு எடை குறையாது. இந்த சிலுமஸ் எல்லாம் நடக்கும், 2 கிலோ 3 கிலோ குறைஞ்சிருக்கும். அது கிடக்குது இப்போ சத்திய குடும்பம் போலகுது, நான் இதுதான் சாப்பிடணும்னு சாப்பிட்டுருவாங்க, எடை ஏறிக்கும். அப்படி கிடையாது, நல்ல உணவுகளே சாப்பிட்டுக்கிட்டு வர்றது, இரவு உணவுகளை இந்த மாதிரி சாப்பிடுறது, அல்லது காலை உணவு இந்த மாதிரி சத்துள்ள முளைக்கட்டிய தானியம் பயிர் வகைகளை சாப்பிட்டுட்டு விட்டுறது. உடல் எடை குறைவதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்க்கடலை பருப்பு சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, முளைக்கட்டிய பாசி பயிர் சாப்பிடலாம். குறிப்பா சனிக்கிழமையில சாப்பிடலாம், புதன்கிழமையில சாப்பிடலாம், அப்படியே ஏதோ ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே ஏதோ சனிக்கிழமைக்குன்னா ஆன்மீகத்துல ஏதோ இருக்கு, நம்மளும் அதுக்கு ஆராய்ச்சிக்கு இறங்கல, எனக்கு நேரம் ஒதுக்கி இருக்கணும், காலையில் கடவுள் கண்டிப்பா அந்த சிந்தனை கொடுப்பார்.
அன்னைக்கு சக்தி கூடுதலா இருக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி முளைக்கட்டை தியானம் சாப்பிடும் போது உங்க உடலும்பு இருக்கிற கொழுப்பு சக்தி எல்லாம் கரைச்சி எடுக்கிறதுனால தானாவே வெயிட் லெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மதியானம் சாப்பிடும்போது நிறைய பொரியல் சாதம் குறைச்சி சாப்பிடுறது, அரிசி ஒரு வேலையோட சரி. இரவு சாப்பிடும்போது கேழ்வரகு கோதுமை இது போன்ற ஏதேனும் ஒரு வகை உணவுகளை சாப்பிடுறது சத்தம். அந்த உடலுக்கு தேவையான எரிபொருளை கண்டிப்பாக கொடுத்துடணும், நிறையவும் கொடுக்கலாம், வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிடலாம். யாராவது இங்க சாப்பிட்டீங்களா, எத்தனை சொம்பு தண்ணி குடிச்சிருப்பீங்க இங்க இது வரைக்கும் குடிக்கணும்? எத்தனை பேருக்கு இப்ப தூக்கம் வருது? வராது. ஆனா நம்ம சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா தூக்கம் வந்திருக்கும். கொஞ்சம் 10 நிமிஷமாவது யாராவது ஒருத்தர் மூலையில சாஞ்சி சிவத்துல சாஞ்சி தூங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுக்கோசரம் உங்களை மூணு வேலையும் நான் பச்சை காய்கறி சாப்பிட சொல்றேனா? இல்லவே இல்லை. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் இப்படி சாப்பிட்டேன், இந்த சாப்பாடே சாப்பிடலன்னு அர்த்தமா? இல்ல, இது வந்து உங்களுக்காக ஒரு வடிவமைப்பு. இப்படி சாப்பிட்டே வாங்க, போக போக இதெல்லாம் என்னத்துக்கு வருவாள்? நாலு தேங்காய் பத்து தனியா தின்ட்டு, ரெண்டு பாசி பருப்பு தின்ட்டு, ரெண்டு வெள்ளி பிஞ்சு அப்படி நேரம் பிஞ்சா கட்சி சாப்பிட்டு. இப்ப நான் அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா என்ன, எங்க மிஸ்ஸஸ் எனக்கு இதை அறிஞ்சு கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருப்பாங்களா, எங்க பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கேரியர்ல போட்டுட்டு இருப்பாங்களா? சோ நம்ம வந்து பிறருக்கு சுமையா இல்லாத வாழக்கூடிய பயிற்சி. ஆனா உங்களுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை செய்யறதுக்கு போதும். நான் மூணு வேலைக்கு வாங்க சொல்ல, இந்த உடல் வந்து பல வருஷங்களா சமைச்சு சாப்பிட வந்திருக்கு, மூணு வேலைக்கு போக முடியாது. ஒரு வேலைக்கு வாங்க, அப்புறம் படிப்படியா காலத்தால நமக்கு இந்த முன்னேற்றம் நம்ம உடலால தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வேலைக்கு வரும்போது உங்களுக்கு பாத்திரம் கழுவுற செலவு குறையும். சும்மா தண்ணியில கலசிச்சுன்னா பளிச்சுன்னு இருக்கும். இந்த பல்லுல பாருங்க, இடுக்குல எல்லாம் போய் தங்க, அது வாய்க்கு பளிச்சுன்னு வந்துடும், பல்லே பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் கேஸ் மிச்சம். எங்க வீட்டுல தீவிரமா வந்தாங்க என் கூட, 3 மாசம் வந்தது ஒரே ஒரு சிலிண்டர் பாத்தியான்னு. எங்க பசங்களும் தீவிரமா வந்தாங்க, ஆனா வயசு, எங்க அம்மா இருக்கிறாங்களே நெகட்டிவ் தாட்ஸ், ஏ நீ தான் சாமியார போட புள்ளியும் இப்படி ஆகிட்டியா, ஐயோ ஒரே புலம்பல். உன்ன கடையிலிருந்து ஸ்வீட் வாங்கி கொடுப்பாங்க, மிச்சம் வாங்கி கொடுப்பாங்க, பக்கடா வாங்கி கொடுப்பாங்க, பரோட்டா வாங்கி கொடுக்குறாங்க. எங்க அம்மாவுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன், எங்க பசங்க இந்த இயற்கனோ படிப்படியா கொஞ்சம் விலகி போயிட்டாங்க. பரவாயில்ல, என்ன 5வது வயசு படிக்கிற பையன், 12 வயசு பையன் சாப்பிடல, என்ன ஒண்ணும் கெட்டுப்பட மாட்டான். நான் ஒன்னும் மோசமான உணவு விஷ உணவுல போயிட்டு இல்ல, அவங்க நல்லா சமைச்ச சாப்பாடே சாப்பிடல, தப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எங்க அம்மாவும் இயற்கை கொண்டு வந்தாலும் எங்க பசங்களும் அப்பப்போ எங்க பக்கத்துல, அதான் ஐயா பேரசைட் சொன்னார் இல்லையா, நான் தேங்க கொய்யாப்பழம் சாப்பிட்டேன் பொண்ணு பாதி வாங்கிச்சுனேன், நீங்க அதுகிட்ட கொடுக்க வேணாம், நீங்க உட்காந்து அது இருக்குல்ல சாப்பிட்டீங்கன்னாவே சாப்பிட. என் மச்சான் குழந்தைங்க 3.5 வயசு, நான் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டா அது எதுவும் தோசையும் தீங்காது சப்பாத்தி தீங்காது, என் பக்கத்துல தான் தேங்காய் வெள்ளி பிஞ்சு கொய்யாப்பழம் சாப்பிட்டு போய் போயிடும். அவங்க அம்மா சொன்ன, நீங்க வந்தாவே எங்க சாப்பாடு செலவு இல்லைன்னு. சோ அந்த மாதிரி நீங்க மாத்தலாம், யாரையும் வற்புறுத்தாதீங்க. ஒரு வேலை செய்யலாம், என்னைக்கு உங்களால கொஞ்சம் வேலை பலுவா இருக்கோ டக்குன்னு நினைக்கி அவ்வளவு ஒரு வச்சு தேங்காய் பத்திரி போட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தலையை போட்டு சீரகம் மிளகுத்துல போட்டீங்கன்னா காரவு, உடனே கொஞ்சம் வெள்ளத்துல போட்டு தேங்காய் போட்டு கொத்தமல்லி கருப்பிள்ளி போடுறத கட் பண்ணிட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா சக்கரை பொங்கல், இனிப்பு சாப்பிட்டு காரம் சாப்பிட்டு ஓடிவோம், பிரச்சனை சால்வ், சண்டே வராது, அரை மணி நேரத்துல அவ்வளவு ஊறிடும். அந்த மாதிரி உணவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாசி பருப்பு என்ன பண்ணுவோம், யார் சார் இதெல்லாம் சாப்பிடுவாங்க, ஒண்ணு செய்யலங்க. 12 மணி நேரம் நல்லா பாசி பருப்பு புடைச்சிங்கன்னா அந்த கடுக்கடுக்குன்னு இதுல பருப்பு கடிச்சு அது போயிடும். தண்ணியில் உரைச்சினா மிதக்கும், தூக்கி போட்டுருங்க. அந்த பருப்பு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாத 12 மணி நேரம் வச்சிருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா மொளை வந்துடும். அதை என்ன பண்ணுங்க, எடுத்து வச்சுட்டு தேங்காய் புத்திரி போடுங்க, கொத்தமல்லி புதினா கருவேப்பில எல்லாம் போடுங்க, அப்படியே கொஞ்சம் சீரக மிளகு போடுங்க, உப்பு போடாதீங்க, உப்பு போதெல்லாம் 2 சொட்டு எலுமிச்சை மொளை விடுங்க, மீதி இருக்கிற பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அந்த பழத்தை அரிஞ்ச பழத்தை 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வச்சிருந்து சாப்பிடக்கூடாது விஷம், அதோட தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு உப்புக்கு பதிலாக அந்த எலுமிச்சை மொளை சுட்டு 2 சொட்டு விட சொன்னேன், உப்பு எங்கே தேவையோ அங்கே விட்டுக்கலாம். அது போல அப்புறம் என்ன பண்ணோம், அதில் கொஞ்சம் டேஸ்ட், நம்ம வீட்டில் போக சார் வந்து கேட்க மாட்டார், என்ன பண்ணுறது, ஒரு ஊண்டு தாலி போட்டு அந்த ஆற வச்சு அந்த தாலி பதில் கொட்டி கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு பருப்பு இல்லை அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, இப்படி சில நுணுக்கம் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு போகலாம். இப்போ உடம்புக்கு தீங்கு தரும் எமகாத உணவுகள் அப்படி சரசரன்னு போயிடும், அதுக்கு மட்டும் அது எதுக்கு சொல்லிடணும். அப்புறம் நன்மை தரும் உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமகாதகர்கள் யாருன்னா மீன், கோழி, எல்லா வகையான மாமிசங்கள், முட்டை, பால் பலகாரம், பால் பலகாரம்னா பால் கோவா, பால் அல்வா, இது எந்த வந்தாலும் சரி, ஏன்னா இது கான்சென்ட்ரேட்டட் மில்க், அது கூடாது. அப்புறம் சர்க்கரை, இனிப்பு பலகாரங்கள், இனிப்பு பலகாரம் என்ன நான் சொல்றது, சர்க்கரையில செஞ்ச பலகாரங்கள், வெள்ளத்துல செஞ்சு சாப்பிடலாம். நம்மளுக்கு எல்லாம் பழைய காலத்துல எப்பங்க போட்டாங்க ஃபெஸ்டிவல் நேரத்துல, பாசி பருப்பு வெள்ளம் போட்ட பாயாசம் கொடுப்பாங்க கல்யாணத்துல. பின்னால இந்த வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டாலும் போயிட்டான், அந்த வெள்ளக்காரன் நம்ம மேல பிடிச்ச நம்ம பாசம் விட மாட்டேங்குது, அந்த ஜவ்வரிசியை வாங்கி வச்சு பாலை ஊத்தி சர்க்கரையை போட்டு பாயாசம், அதை பாத்துக்காங்க. அப்புறம் வெள்ளை சர்க்கரை, மிட்டாய், சாக்லேட், கொழுப்பு நிறைந்த உணவுகள், குறைந்த நீர் பருகுவது, மலச்சிக்கல், கவலை, கோபம், இதெல்லாம் வந்து நமக்கு எதிர்மறையான உணவுகள். கோபம் கூட எதிர்மறையான தான், கோபம்னா இந்த உடலுக்கு ஒரு உணவாதானம் கொடுக்குறோம், கவலையும் ஒரு உணவாதானம் கொடுக்குறோம். அடுத்தது நல்ல உணவுகள், பச்சை காய்கறிகள், கோஸ், கீரை, காலிஃப்ளவர், சிவப்பு முள்ளங்கி, ஆரஞ்சு,
அவர் பழ வகைகள் நிறைய நம்ம சொல்லிட்டேன், அது மாதிரி அடிக்கிட்டே போலாம். சரி, இறை வழிபாடும் உணவு தத்துவமும் முக்கியமான சப்ஜெக்டுக்கு வரலாம். இறை வழிபாடும் உணவு தத்துவமும் விநாயகர்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், பஞ்ச பூதங்களை மென்ஷன் பண்றதுக்காக விநாயகர். புல் முதல் மனிதன் வரை பஞ்சபூதங்களின் கூட்டால் வந்த ஒரு செயல். செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருந்ததுக்கான அடையாளம் வந்திருக்கு, ஒரு கருங்கல்ல தண்ணி ஓடி ஓடி கல்லு தேஞ்சி போயிருக்கு. அப்பனா அங்க மனிதன் வாழ்ந்திருக்கான் ஒரு காலத்தில், வேறொரு கிரகத்திலிருந்து ஒரு மனிதன் ராக்கெட்டில் வந்து இங்கு மனிதர்கள் வாழ்ந்திருக்க கூடும், ஆமா வாழ்ந்ததற்கான அறிகுறிகள் இருக்குது, எலும்பு கூட இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ற கோளாகவும் இந்த நில உலகம் மாறலாம். ஏன்னா நான் முன்னே சொல்லிட்டேன், எதுவும் நிரந்தரம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம் முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்கள். இப்ப ஒரு புல் இருக்கு, அதுக்கு அஞ்சு பூதங்கள் தானே உயிர் வாழுது, நமக்கு அதுதான் இருக்கு. அதனாலதான் ஐயா சொன்னாரு, ஒரு பேரை பார்த்தா நான் இயற்கை கொண்டு வந்துட்டேன்னாரு. அது என்னமோ, நான் எதுவும் சொல்றதே இல்லை, நீங்க இந்த மாதிரி இனவு போடுங்க, நம்ம மீட்டிங்ல இருந்து சொன்னா மீட்டிங் கேட்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா அந்த அந்தர்கள் வழிகட்டமே போன் பண்ணி இந்த உணவுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒசூர்லாம் கோச்சிக்காதீங்க, நம்ம வீட்டுல எங்க மிஸ்ஸஸ் உங்களுக்கு சமைக்கல, நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹோட்டல தான் சாப்பிட போறீங்க அப்படின்னாரு. கவலைப்பட மாட்டேன், ஹோட்டல்ல போனா அந்த கூட்டு பொரியல வாங்கி சாப்பிட்டு மோர் போட்டு சாப்பிட்டு எழுச்சி வந்துருவான். அந்த கார குழம்பு ரசத்துக்கெல்லாம் போக மாட்டான், ஏன்னா அவன் பச்சை மிளகா போட்டுட்டே இருப்பான். ஆனா பாருங்க, அந்த ஹோட்டல போனா அவர் காஃபி டீ விற்காத ஹோட்டலு, ஒரு கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் கொடுத்தாரு, கொஞ்சம் பச்சைக்காரி சாலட் கொடுத்தாரு, அப்புறம் ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு மோர், இன்னும் காரக்குழம்பு, ஏதோ கொஞ்சம் மோர் குழம்பு போலது. கடவுள் புண்ணியத்தில் நான் போகும்போது எனக்கு கொண்டு வந்து பாக்கெட் இல்லை சார், நான் அதை கேட்க மாட்டேன், நீங்கள் போங்கண்ணா. அந்த ஹோட்டலில் இந்த வந்த அன்பர்கள் பூரா அப்படியே வந்து சாப்பிட்டாங்க. நான் பரவாயில்ல, இந்த ஹோட்டலுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்காதுன்னு பார்த்தேன். ஓனர் வந்து சொல்கிறார், இன்னைக்கு தான் சார் என் ஹோட்டலுக்கு இவ்வளோ கூட்டம், இத்தனை நாள் கம்மி தானே, கவலைப்படாதீங்க, ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தானே, அது படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் வந்துடும் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது விநாயகருக்கு ஒரு விஷயம் செய்யறீங்க ஞாபகம் இருக்கா? விநாயகர் சக்திக்கு என்ன போறீங்க? இருக்கு மாலை, அருகம்புல் மாலை. உலகத்தில் முதல் தோற்றம் அருகம்புல். இன்னைக்கு கூட பொட்டல் காட்டுல மழை பெஞ்சுன்னா என்ன வருதுங்க? புல், புல் பூண்டாகி பாட்டு இருக்குதா இல்லையா? புல்லுதான் முதல் தோற்றம், அப்புறம்தான் செடி மரம் கொடியெல்லாம். ஆக நீங்க ஐந்து பூதங்கள் தோற்றுவித்த முதல் ஜீவனை உனக்கு அர்ப்பணிக்கிறேன். அப்புறம் என்ன இருக்கு? அந்த அருகம்புல்ல இப்போ பேராற்றல் சுத்த வழியில சக்தி இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லாத மாதிரி இருந்தா நான் பேசுறது மைக் மூலியமா போய் அங்க இருந்து இப்ப சவுண்டா வந்து உங்க காதெல்லாம் கேக்குதா இல்லையா? கேக்குதுங்களா? அதுக்கு யார் காரணம்? அந்த சுத்த வழியில இருக்கிற காந்த சக்தி. அதே போலதான் அந்த ஓரறிவு படைத்த தாவரங்கிட்டையும் அந்த பேராற்றல் சக்தி உள்ளடங்கி இருப்பதால் நாம் யாரோட குழந்தை? அதே சுத்தவழிய குழந்தை. நாம் யாரோட கூட்டு? ஐந்து பூதங்களின் கூட்டு. அருகம்புள் யாரோட கூட்டு? ஐந்து பூதங்கள் கூட்டு. அந்த ஐந்து பூதங்களின் கூட்டான அருகம்புள்ளை 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தீராத இரத்த சோகையும் தீரும், எலும்பு வலுப்படும், தாய்ப்பாலே கிடைக்காத தாய்க்கும் தாய்ப்பால் சுரக்கும், நோயப்பட்ட தாயும் நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவாள், குழந்தையும் ஆற்றல் மிக்கதாக இருக்கும். இதை நான் புக்கில் எழுதி வச்சாலோ ஒரு ஓலைச்சுவடி எழுதி வச்சாலோ இன்னைக்கு கிடைச்சிருக்குமா? வீட்டில் ஏன் இந்த குப்பையா இருக்குதுன்னு போகிக்கு தூக்கி எரிச்சிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். ஓலைச்சுவடி எவ்வளோ ஓலைச்சுவடி போயிடுச்சு. இந்த முக்கியமான பாயிண்ட் எல்லாம் எங்கே வச்சாங்க? விநாயகத்தில் மாலையாக போட்டாங்க. எருகும்பு மாலை, அதுவும் மருந்து தயாரிக்கிறாங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம், அவ்வளோ தத்துவம் வாய்ந்தது. தேங்காயும் வாழைக்கணியும் தான் படைத்தோம். என்ன காரணம்? தேங்காய்ன்றது ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி படைத்தது. ஒரு அன்பர் கேட்டார், ரொம்ப நன்றி அவருக்கு. கொலஸ்ட்ரால் வந்துருமான்னு நான் மீண்டும் சொல்லிடுறேன். நீங்கள் பொரியல் சமைக்கும் போது காய்கறியை வேக வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த தண்ணி எடுத்து ரசமோ சாம்பார்லேயே கலந்துடலாம். அந்த காய்கறி இப்போல்லாம் எப்படி பொரியல் பண்ணுறீங்க? வானல்ல எண்ணெயை ஊற்றி தாலி போட்டு எடுத்து ஸ்வைன்னு சத்தம் வருது, ஐயோன்னு கத்துது, அது என்ன கொல்றியேன்னு கத்துது. பாஷை புரிஞ்சுதா புரியல, நம்ம சேர்த்து நேர்கிறோம், நம்மளை கொண்டு நிற்கிறது எப்படி? அந்த காய்கறியில் தாளிப்பை போட்டு அந்த தாளிப்படுத்தி இந்த காய்கறியில் கொட்டினா ரசத்துக்கு தாளி போடுறீங்க, எவ்வளோ ஸ்பூன் எண்ணெய் போடுறீங்க? அரை ஸ்பூனா? இப்போ காய்கறிக்கு அதே மாதிரி தாலி போட்டு எடுத்துக்கிட்டா எவ்வளவு ஸ்பூன் என்ன ஆயிடும்? அரை ஸ்பூன் என்ன ஆயிடும். ஆனா இப்ப காய்கறியை பொரியல் பண்ற மெத்தட் எவ்வளவு எண்ணெய் யூஸ் ஆகுது? நிறைய எண்ணெய். ஏன்னா பொரியல் போய் வானல ஒட்டிக்க கூடாதான், அங்கேயும் ஓட்டக்கூடாது இங்கேயும் ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், கரெக்டா? ஆனா நான் சொல்ற மாதிரி பொரியல் பண்ணீங்கன்னா மன்ற அன்பர் மதுரையில் எனக்கு இதை கேட்டு புக்க பஸ்ட் நீங்க அப்படிதான் சமைச்சு போட்டு அவங்க சாப்பிட்டு உண்மையிலேயே பொரியல் ரொம்ப அற்புதமாக இத்தனை நாள் உடனே சாப்பிடுறாங்க அவங்க வீட்டுல உட்காந்து. என்னங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தாலி போட்டேன், நாங்க வேற ஒண்ணும் பண்ணல. அந்த எண்ணெயை அது மாதிரி அரை ஸ்பூன் போட்டு தாலிப்படுத்தி கொட்டிக்கிட்டீங்க வச்சுக்கோங்க, அற்புதமா இருக்கும்.
இந்த கல்யாணத்துல மட்டும் பாத்தீங்கன்னா பொரியல தேங்காய்பூ வெள்ள வெளியேனு தெரியுமா, அவன் தெரிஞ்சே தெரியாத அவசர செஞ்சாலும் ஒரு நல்ல சீரான். தேங்காய்பூ வானல்ல வதக்கினீங்கன்னா கொலஸ்ட்ரால் கொழுப்பு. இந்த மாதிரி பொரியல தேங்காய் பூ போட்டாதான் பிடிக்கும். அன்னைக்கு ஒரு நாள் டேஸ்ட் சாப்பிட கூட மனசு விடமாட்டானு நினைக்கிறீங்க, விடுறேன். அந்த பொரியல சூடு ஆறுனப்பனால தேங்காய் பூ திரும்பி போட்டுக்கோங்க, சாப்பிட்டு பாருங்க. கண்ணுக்கும் வெள்ளையா ஆனந்தமா இருக்கும், சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த ரெண்டு மணி நேரத்துல அந்த பொரியல் கெட்டுரும், அதுக்கு மேல வச்சு கூடாது. எது ஒண்ணு சீக்கிரம் கெடுதோ அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யறதா இருக்குது. இப்ப நீங்க இந்த இயற்கை உணவு கூட செஞ்சீங்களே, இதெல்லாம் அறிஞ்சிட்டப்பனால ரெண்டு மணி நேரத்துல சாப்பிட்டு முடிச்சு வேண்டியதுதான், அதுக்கு மேல வச்சு கூடாது. நம்ம சமைச்ச உணவா கூட சரி, ஆறு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரத்துக்கு மேல வச்சுக்க கூடாது. எப்படிங்க ஒருத்தர் திடீர்னு நல்லா இருந்து செத்து போறாருன்னா, ஹார்ட் அட்டாக் வச்சு நல்லா இருந்து செத்து போயிட்டார்ல, அவருக்கு ஏற்கனவே பல முறை பாதிப்பு வந்தது, அலட்சியம் படுத்தினா செத்துட்டார். அதே மாதிரி உங்க உணவு செகண்ட் பை செகண்டா செகண்ட் பை செகண்டா கெட்டுக்கிட்டே வந்து மொத்தமா கெட்டப்பனால உங்களுக்கு நாத்தம் வெளியடிக்குது. நீங்க அந்த மொத்தமா கெடுற நேரத்தை தான் கெட்டு போன நேரம்னு ஒத்துக்கிறீங்க. அதை அந்த கேசட்டை தூக்கி வெளியே எரிஞ்சிருங்க. இந்த கேசட் மட்டும் வைங்க. சமைச்ச சாப்பாடு அடுத்த அரை மணி நேரத்துல இருந்து கெட ஆரம்பிச்சிருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப எனக்கு வயசு கூடிட்டே வந்துருச்சு, நாலஞ்சு மணி நேரம் கூடி போச்சு, என்கிட்ட நிறைய லட்சக்கணக்கான செல்கள் செத்து போச்சு. ஆனா மறுபடியும் அந்த செல்களுக்கு நிறைய ஓட்டத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். புரியுதுங்களா, மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க சமைக்கிற சாப்பாடுல கூட மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால தினமும் அடுப்புக்கிட்டே நாங்க வந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்க தோணுது. அதனாலதான் சொல்றேன், எளிமையா அளவா சமைச்சு நிறைவா சாப்பிடலாம். அது நம்ம விட்டு போன பாயிண்ட், அதனால சொல்லிட்டேன். சரி ரைட்டு, விநாயகருக்கு இப்படி போட்டாங்க, பெருமாளுக்கு துளசி. துளசி சாப்பிட்டா என்ன ஆகும், பசியை தூண்டும், சளியை குறைக்கும். உப்புளி அப்பனுக்கு என்ன சோறு போட்டாங்க, உப்பு இல்லாத சோறு. உப்புளி அப்பன் உப்பு இல்லாத சாமிக்கு சோறு படைச்சிருக்காங்க தெரியுங்களா, அது வந்து உப்பு இல்லாத சாப்பாடு. கோயில உப்பு இல்லாத சாப்பாடு கொடுத்துறாங்க, இந்த பிரசாதம் எனக்கு வேணாம் வந்து யாராவது இருக்கிறீங்களா, அப்படியே பயபக்தியா வாங்கி அப்படி சாப்பிட்டு வந்தீங்க. எதுக்கு இப்படி சாப்பிட்டவங்க டேஸ்ட் எப்படி இருக்கு, அங்க கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும், இங்க கொடுத்தாதான் உங்களுக்கு தெரிஞ்சது இயற்கையோட டேஸ்ட். அது தெரிஞ்சோடனே ஓ இப்படியும் சாப்பிடலாம், ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை உணர்த்தினாங்க. அப்புறம் அங்க சுண்டல் கொடுத்தாங்க, கல்யாணத்துல முளைக்கட்டின பருப்பு கொண்டு வந்து வைக்கிறாங்க தெரியுங்களா, இதுக்கு அர்த்தம். அதெல்லாம் இந்த ரகசியம் தான், இப்படித்தான் ஏதோ சொல்லி பார்த்தாங்க. நம்ம எல்லாம் நீ அங்க இரு, நாங்க இங்க இருக்கிறோம்ட்டோம் நம்ம. அப்புறமா சக்கரை பொங்கல், சக்கரை போட்டு வச்சாங்க பொங்கல். என்ன அது வெள்ளம், புரியுதுங்களா, அதெல்லாம் இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பெருமாள் கும்பிடுறவங்க சிவனை கும்பிட மாட்டாங்களே, சிவனை கும்பிடுறவங்க வீணா போயிடணுமா. முன்னோர்கள் எல்லாம் உணர்ந்தது ஒண்ணுதான், ஒரே இறைநிலை தான், பேர் வெவ்வேற. ஒரே சமைக்கு வேலை பல பேர் வைக்கலாம், இதுக்கு மைக்குன்னா தமிழ்ல சொல்லலாம், இது என்னோட ஒலிபெருக்கி கருவின்லாம், இதை ஒண்ணுத்தானே சொல்லிக்கிறேன். இப்ப என்ன பண்ணிட்டேன், இது ஒலிபெருக்கி இது மைக்கு, இது பெருமாள் அது விஷ்ணுன்ட்டான். அந்த மாதிரி சிவனுக்கு என்ன சொன்னாங்க, வில்வ இலை. துளசிக்கு என்ன தன்மை இருக்கோ, வில்வ இலை. ஏன்னா இந்த கோயிலுக்கு போறோம் அங்க போக மாட்டானே, அவனுக்கு வில்வ இலை. அப்புறம் என்ன பண்ணாங்க, சிவனுக்கு ஒரு ராத்திரி பூரா தூங்காந்துட்டு அத்தனை வித காய்கறியும் போட்டு ஒண்ணு வைப்பாங்க, என்ன அர்த்தம், இவ்வளவு காய்கறி கடவுள் உங்களுக்காக படைச்சு வச்சுக்கிறான், அதுல இத்தனை சுவை இருக்கு, இத்தனை தன்மை இருக்கு, இத வாழ்க்கையில அப்பப்ப கிடைக்கும் போது சாப்பிட்டுட்டே இருந்தா நீ அவனை மாதிரி எப்பயும் இருக்கலாம்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம், சாமிக்கு பட்டு புடவை கட்டி பாக்குறோம், அப்புறம் நகை போட்டு பாக்குறோம், மார்பிள்ல தர போட்டு பாக்குறோம், நம்ம வீட்டுக்கு வந்தா குதிக்கால் வாதத்துல கஷ்டப்படுறோம். ஏன் கோயில்ல கருங்கல் போட்டாங்க தெரியும் உங்களுக்கு, அக்கு பிரஷர் காலில் நடக்கணும். வீட்டுல எந்நேரமும் மார்பிள் நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு குதிக்கால் வாத நோய் வந்துடும். அதனால வீட்டுல கிச்சன்லயாவது மார்பிள் போட்டு கட்டாதீங்க, பெண்கள் நோயாய்ப்பட்டு வீணா போயிடுவாங்க. இது வழியாக நமக்கு தேவையில்லாத நீர்கள் வெளியேறும், நரம்புகள் வைத்தணும். இப்ப என்ன பண்றோம், மார்பிள் தரிந்தா சில்னஸ் ஏறிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உடம்புக்கு அந்த உடல்ல உயிராற்றல் பூரா கால் வழியா வெளியேட்டே இருக்கு. மகர்ஷி பாருங்க, ஸ்டாக்ஸ் போட்டு வருவார் குளிர்கால, எதுக்கு, இந்த உயிராற்றல் எர்த்தாயிட்டே இருக்கும், நம்ம தான் துணியில உட்காந்து தவம் பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க மார்பிள் இருந்தீங்கன்னா மார்பிள் வந்து குளிர்ச்சியானது உங்ககிட்ட வந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த மார்பிள்ல படுப்பாங்க, நிறைய பேர் வெயிலுக்கு சுகமா இருக்குன்னு எந்திரிச்சாங்கன்னா ஒரே டயர்டா இருக்கும். என்ன காரணம், உயிராற்றல் பூரா போச்சு. அதனால சொல்லுங்க, பழைய காலத்துல அவர் இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியல, ரத்தம் சுண்டி போடும் தரையில படுக்காது, நாங்க சிமெண்ட் தரையிலே கவனிச்சிங்களா. ஆனா கருங்கல்ல படுத்து பாருங்க, அவ்வளவு அளவுக்கு இருக்காது பாதிப்பு. கருங்கல் வெப்பத்தையும் வச்சுக்காது, குளிச்சு வச்சுக்காது, நியூட்ரல். அதனாலதான் கோயில் பூரா கருங்கல்ல கட்டினாங்க, முட்டாளுகள் அவங்க. நம்ம நினைச்சோம் அந்த காலத்துல மார்பிள் வெயிட் எடுக்கிறது டெக்னாலஜி கிடையாது, அந்த காலத்துல மொசாய்க் போடுற டெக்னாலஜி கிடையாது. அதனால இந்த சாமி கோயில் போட்டு என்ன பண்றோம், அவர் அங்க இருக்கிறார் நம்ம இங்க இருக்கிறோம். அதுக்கடுத்தது முருகன், முருகனுக்கு என்னமா கொடுத்தாங்க, பஞ்சா அமிர்தம், அனைத்து பழங்களையும் கூட்டாக ஃப்ரூட் சாலட். நீங்க லேட்டஸ்டா சாப்பிட்டு ஃப்ரூட் சாலட் தான் பஞ்சாமிர்தம், வெள்ளம் போட்டு கொடுத்தாங்க, நீங்க கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. அப்புறம் தேன் திணை, பார்த்தீங்களா, யாரோ தப்பு பண்ணிருக்காங்களா. பொங்கலுக்கு என்ன பண்றீங்க, மண் பானையில சமைக்கிறீங்க, கரும்பு காய்கறிகள் சாப்பிடுறீங்க. என்ன அர்த்தம், கரும்பு சாப்பாட்டுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா ஜீரண சக்தி அதிகம். அதை தான் அப்ப அன்னைக்கு காமிச்சாங்க, நீங்க கேட்க மாட்டேன்னு சொன்னோடனே கரும்பு கடிக்கலன்னு என்ன பண்ணாங்க, சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்தாங்க, பாசி ஒரு பாயசம் கொடுத்தாங்க, வெள்ளம் சாப்பிட்டு செரிமான சக்தி கொடுக்கும், அதுக்கு முடியல கடைசியில கொஞ்சம் மோர் சாப்பிட்டு செரிக்கும். தயிருக்கு மோருக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு.
யாராவது இயற்கை உணவு வைத்திய முறையில் இயற்கை உணவு பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம வயிறு நிறைய வெயிட்டா இருந்து பழக்கம், அப்ப வெயிட் இல்லை கஷ்டமா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவோம், வெயிட்டா வரணுன்றதுக்காக தான் நாங்க அவுள் கொடுக்குறோம். அந்த சாதம் சாப்பிட்ட பழக்கம், வெயிட் வரணும் நமக்கு, வெயிட் வந்தா நிறைவு வரும். அது மாதிரி இருக்கும்போது 2 கிளாஸ் 3 கிளாஸ் மோர் கூட குடிங்க, உங்களுக்கு மயக்க சக்தி வராது, உடம்புக்கு தேவையான புரத சக்தி கிடைக்கலாம். ஆனா ஒருவேளை தான் உங்களை நீங்க சாப்பிட போறீங்க, அப்படி இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம். தீபாவளிக்கு எதுக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிறீங்க? நம்ம சாடுற உப்பு புளிப்பு காரம் எல்லாம் வந்து இந்த தோலுக்கு ஒரு முரட்டுத்தன்மையை தருது, மென்மை சக்தி எடுத்துருது. அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். மேல எண்ணெய் தேய்ச்சிக்கும் போது குளிர்ச்சி, அதே நல்ல எண்ணெய் உள்ளுக்கு சாப்பிட்டா உஷ்ணம். ஏன் வடநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எண்ணெய் குளிக்கல? அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவங்க வெங்காயம் முள்ளங்கி கோதுமை சப்பாத்தியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், டிவியை பாக்கிறோம், அவங்க கலாச்சாரத்தையும் எடுத்துக்கிறோம், கேக்கும் வெட்டுறோம், பெருமாள் கோயிலுக்கும் போறோம், ஒண்ணு குழம்பி போய் கிடக்குறோமா? அதனாலதான் ஏர்வாடிக்கும் ஓடிட்டு இருக்கிறோம், வேளாங்கண்ணிக்கும் ஓடிட்டு இருக்கிறோம், ஐயப்பன் கோயிலுக்கும் போயிருக்கிறோம், எங்க போனாலும் எங்க இருக்கிறது போக மாட்டேங்குது. புரிஞ்சு போச்சுங்களா? அடுத்தது இயற்கை உணவின் மேன்மை, ஓரறிவு தாவத்தின் மேன்மை பற்றி ஒரு சுருக்கமா சிந்திக்கலாம். இப்போ உங்களுக்கு நமக்கு 6 அறிவு இருக்கு. நமக்கு நம்ம அந்த 6 அறிவு வச்சு என்ன பண்ணோம், ரிமோட் கண்ட்ரோல் கண்டுபிடிச்சிக்கிட்டோம், செல்லுலார் போன் கண்டுபிடிச்சிக்கிட்டோம், டிவி கண்டுபிடிச்சிக்கிட்டோம், பெரிய ஸ்கிரீனா கண்டுபிடிச்சிக்கிட்டோம், சின்ன மனுஷாக்கிட்டோம். மனுஷு பெருசா இருந்து சின்னதா போச்சு, ஸ்கிரீன் பெருசா போச்சு. 110 அடுக்கு மாடி இடிஞ்சு 5000 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தான் ஓசாமா பின் லாடனுக்கு மாலை மரியாதையே நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனா நம்ம வீட்டுல என்ன பண்றோம், மறுநாள் குழந்தை பிறந்த நாளுக்கு புது டிரெஸ் வாங்குறதுக்கு நைட்டு ஜவுளி கடைக்கு போயின்னு நியூஸ் பார்த்துட்டு. ஏன், அது அமெரிக்காவில் நடந்துச்சு, இது இங்க நடக்குது. எந்த உருண்டையில் நடந்துச்சு, இந்த நிலவலத்துல நடந்தது? நம்ம 600 கோடி 80 கோடி மக்களும் ஒருத்தர் தானே அறிஞர்களே அப்படின்னு மகரிஷி கும்பாருன்னா என்ன அர்த்தம்? உலகத்துல எங்க ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை அனுபவ ரீதியா உணரக்கூடியதானே அந்த அறிஞர்களுடைய தன்மை, அதைத்தானே சொல்றாங்க. அந்த தன்மை தாவர உணவுகளுக்கு மட்டுமே உண்டு. ஒரு மரத்தை கிளைய வெட்டுறான், அவன் வேலை மரம் வெட்டிதான். மரத்தை வெட்டிட்டு அவன் சாட்டு முடிச்சுட்டு எங்கமா போய் படுக்கிறான், அந்த மரத்து கீழே ஒரு துண்டு போட்டு படுக்கிறான். யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு மரமாக இருந்தால் அங்கிருந்து ஒரு தென்னை மட்டையை பொத்து நம்ம தலையில போட்டு கொண்டுட்டு இருப்பீங்க, அங்கிருந்து ஒரு தேங்காய் அவன் தலையில போட்டு கொண்டுட்டு இருப்பீங்க, நடக்குமா நடக்காதா? ஏன், என் இனத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறான். பகவத்கீதையில சொல்லிட்டாங்களே, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒரு கிராமத்தை காப்பாற்ற ஒரு குடும்பத்தை அழிச்சிடு, ஒரு நாட்டை காப்பாற்ற ஒரு கிராமத்தை அழிச்சிருந்தாங்களே, இவன் ஒருத்தனை அழிச்சிட்டா அந்த 10 மரம் காப்பாற்றுன்னு அழிச்சிரும். அந்த மரம் செஞ்சது அந்த வேலைய செய்யாது. கருணை உள்ளத்தோடு அவனை வாழ வைக்கின்றது, அவனுக்கு தேவையான உணவையும் தருது, இன்னொன்னு என்ன தருது, புராண சக்தியே தருது, உயிர் சக்தியே. அதே போன்று அந்த தாவர மரமானது தன் இடத்திலே பதிவுகளை குறைவாக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா ஓர் அறிவு வச்சுருக்கிட்ட இங்க எந்த வித வசதியும் இல்லமா, நான் என்ன ஆடம்பரமா வாழ்ந்துட முடியுங்க, எக்க துன்பம் இருக்கா? நான் பாட்டுன்னு வந்து பெருகிட்டு நான் பாட்டுன்னு படுத்துக்கலாம் இல்லையா? அதே டிவி ஃப்ரிட்ஜ் லொட்டு லொசுன்னு இதை பெருக்கிறதே பெரும்பாடா இருக்கும். சந்தில விட்டு விட்டு பெருக்கிறது, ஒரு மணி நேரம் ஆயிடும், ஒரு வேலையும் நடக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரி தாவரம் கிட்ட ஓர் அறிவு இருக்கிறதுனால அது பதிவுகள் குறைவா இருக்கு, தியாகங்கள் அதிகமா இருக்கு. எப்படிங்க, இப்ப தென்னை மரம் வைக்கிறோம், வருது வளருது, ரைட். தென்னை மட்டை என்ன படுது, கீத்து பின்றோம். அப்புறம் அதுக்கு முதல்ல தொடப்பை குச்சி குச்சிக்கிறோம். அப்புறம் தேங்காய் நாறு பாத்திரம் வளர்க்குறீங்க, தேங்காய் ஓடுல கலைப்பொருட்களை தயாரிக்கிறீங்க, கரண்டி எல்லாம் செஞ்சாங்க அந்த காலத்தில், தேங்காய் கரண்டியில் தான் சாப்பிட்டாங்க, அதில் ஒரு நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிது. அப்புறம் தென்னை மரத்தில் கூடு கட்டி அணில் வாழுது, பறவைகள் வருது. ஆக நீங்கள் வளர்த்த உங்களுக்கும் சேவை செய்யுது, மற்றவங்களுக்கும் சேவை செஞ்சுட்டே இருக்கு. அந்த தன்மை வரணும்னா நாம் வாழ்கின்ற பூமிக்கும் நம்மை சார்ந்திருக்கிற இயற்கைங்க செய்யறதுக்காக அந்த தாவர உணவுல அவ்வளவு உன்னதமான சக்தி இருக்குது. அதனால தான் ஒரு வாசகம் கொல்லிமலைக்கு போற இடத்துல இருக்கும், நாங்கள் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. யார் சொல்றாங்க? மரங்கள் சொல்லுது, ஆனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியும். ஏன்னா அவங்க தான் முதல்ல வந்தவங்க. தாய் தந்தை இல்லாமல் பிள்ளைகள் இருக்க முடியாது, ஆனால் பிள்ளைகள் இல்லாமல் தாய் தந்தை இருக்கலாம். அவங்க இருக்கலாம், அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள். தாய் தந்தையை அழிக்கிறதுன்னா எவ்வளவு இயற்கைக்கு முரணான விஷயம். ஆனா அந்த தாய் தந்தைகள் எப்பயாவது பிள்ளைகளுக்கு தீமை செய்வாங்களா? அதுதான் இயற்கை உணவின் மேன்மை. 5 அறிவு படைத்தது போலது ஒன்றை ஒன்று அடித்து துன்புறுத்தி சாப்பிடக்கூடிய குணம் வரும்போது அங்க பய உணர்வு வெறி உணர்வு எல்லாம் மேலோங்கி நிக்கிறதுனால அந்த உணவு பழக்கம் பாரம்பரியத்தில இருக்கும்போது நீங்க அதை கொண்டு வந்து இது கொடுத்தீங்கன்னா என்னவோ சார்ஜ் ஆகுது. புரியுதுங்களா? இப்ப நம்ம கிட்ட இருக்கிற காலக்கு சார்ஜ் பண்ணி விடுறோம். 4 பசங்க ஒண்ணுக்கு என்ன வராங்க, கத்துறாங்க, கல் எடுத்து பஸ் அடிக்கிறாங்க, தனிப்பயணம் இருக்கும்போது அழுகுறான், அந்த குற்றத்தை சுட்டி கழிச்சா திருந்துறான், நடக்குதுங்களா? அப்ப நீங்க உணவு இயற்கை உணவு சாப்பிடும் உங்ககிட்ட இருக்கிற பதிவுகள் மறைய ஆரம்பிக்குது. அப்ப நீங்க சார்ஜ் பண்றது தவம் பண்றதுக்கு உங்களுக்கு உயர்வு கிடைக்குது. இப்ப என்ன, இப்ப ஐயா சொன்ன பேரசுல சன்னியர் மட்டன் சாப்பிட்டா மன்றத்துக்கு போனா சரி வராது, அங்க சாப்பிட கூட சொல்லிக்கிறாங்க, அதுக்கு ரெண்டு நாளைக்கு மட்டத்துக்கு போகாத விட்டா மட்டன் சாப்பிடலாம், இப்படி போயிட்டாங்க. அப்போ நீங்க 5 நாள் பண்ற தவம் டிஸ்சார்ஜ் ஆகி போச்சு, வேஸ்ட். அதனால இயற்கை உணவுல அவ்வளவு ஒரு தன்மைகளும் அடங்கி இருக்குது. 5 அறிவு இல்ல, 6 அறிவு இயற்கைக்குள்ள இருந்தாதான் இத்தனை பரிணாமம் வந்திருக்கு.
ஆனால் அங்க உள்ளடங்கி இருக்கு. சுத்த வெளியில அத்தனை சக்தி இருந்தாலும் உலகமே இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த தாவரத்துக்கிட்டையும் அத்தனை சக்தி இருக்கு. அதனுடைய எழுச்சி தான் ஒரு மாம்பழத்துல இருந்து வண்டும் வர முடியுது, புழுவும் வர முடியுது. நம்ம வீட்டுல இருக்கிற பருப்பு கூட பூச்சியா மாறிட்டு இருக்க, கண்ணமலர்ச்சி நடக்குதே, அது எங்க இருந்து எழுச்சி? அந்த செடியில இருந்து எழுச்சி தான். ஆக அது இந்த உலகத்தையே இன்னைக்கும் வளர வச்சுட்டு தான் இருக்கு, இன்னைக்கும் புழு பூச்சிகளை உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கு, இன்னைக்கும் கண்ணமலர்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த தாவர உணவு சாப்பிட்டா நம்ம கூட அந்த குணம் வரும் இல்லைங்களா? எதை சாப்பிடுமோ, யாரோட கூடமோ அவங்க குணம் தான் நமக்கு வருது. அப்ப எதை சாப்பிடுமோ அந்த குணம் வரும் இல்லையா? அதுக்குதான் தாவர உணவு நமக்கு ரொம்ப அற்புதமா சிறந்த உணவு இருக்கு. அதான் நல்ல உணவுல பழங்கள், கீரைகள், காய்கறிகள்னு பட்டியலிட்டே காமிச்சிட்டேன். அப்புறம் இந்த கத்திரிக்காயை பத்தி சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்லிடுறேன். கத்திரிக்காய் சாப்பிட வேண்டிய உணவே அல்ல, நெகட்டிவ் ஃபுட். ஆனா அந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா என்கிட்ட சிதம்பரத்துல பதம்புறாரு, சார் வயித்த கலக்குறீங்களே என்ன என்ன கத்திரிக்காய் சாப்பிடுவோம், எங்க ஊர்ல அதான மூட்டை மூட்டையா விளையுது. என்ன காரணம் அப்படின்னா, கத்திரிக்காயை வந்து மாசமா இருந்து குழந்தை பிறந்த கொடுக்குறாங்களே அப்படின்னாங்க. நான் காலையில சொன்னேன், விஷத்தை மிதிப்பதற்கு விஷம் பயன்படுத்தப்படும், மருந்தா இருக்கலாம். அங்க கத்திரிக்காய் மருந்தா கொடுக்குறாங்க. ஏன் கத்திரிக்காய் ஒரு உஷ்ணம், அந்த அம்மா குளிர்ச்சி இருந்தால் ஜன்னி பிடிச்சு போலாம். ஏன்னா ஏற்கனவே அந்த அம்மா குழந்தை பிறப்பால் நிறைய ரத்தத்தை இழந்து இருக்கிறார்கள். அங்க வெப்பம் குறைஞ்சு போயிச்சுன்னா ஜன்னி கண்டுவிடும். அதனால கத்திரிக்காய் கொடுக்கும்போது அந்த உஷ்ணமானது அந்த ரெண்டு விளைவுகளும் சேர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய மேற்பட்ட கழிவுகளை சுத்தமாக்கி வெளியே கொண்டு வரதுக்காக அது ஒரு இயற்கை முறை மருத்துவம். செஞ்சங்களே இல்லையா பெரியவங்க, அதோட நிப்பாட்டிக்கணும். அத காலத்துக்கு கத்திரிக்காய் போய் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? தினமா நம்ம பிரசவம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையே. அது எதிர்மறை உணவு, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய உயிராற்றலை குறைத்துக் கொண்டே வரக்கூடிய சக்தி படைத்ததாக கத்திரிக்காய் இருக்கிறது. அடுத்தது மதங்களும் உன்னத உணவும். இஸ்லாம் மதத்துல மெக்கா மதீனா வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க யாராவது போயிருக்கீங்களா? யாராவது பெண்கள் செய்யல என்ன கொடுப்பாங்க தெரியுங்களா? மெக்கா மதீனா போயிட்டு வந்தா வேரிச்சு மூலம், ஏன் ஒரு ஆட்டுக்கால் சூப்பும் ரெண்டு கோழிக்கடை தொடையுமா வச்சாங்க உங்களுக்கு. நபிகள் நாயகமும் கனியை தான் காண்பித்தார். அவருக்கிட்ட ஏங்க கனி சாப்பிட்டா நல்லதுனா இப்போதைக்கு இங்க என்னங்க இருக்கு? ஆரஞ்சு பழம் தானே இருக்கு. நான் அதானே மாதிரி எடுத்து காமிச்சோம், நீங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க அதை ஒண்ணு மட்டும், மீதி எல்லாம் சாப்பிடக்கூடாது போல. இது இப்படிதான் ஆயிட்டீங்க, பேரிச்சி மலத்தை மட்டும் சாப்பிட்டு எப்ப பார்த்தாலும் மட்டனையோ சாப்பிட்டு சொன்னார் நபிகள் நாயகம். என்ன சொன்னார் பகவத்கீதையில சொல்லியாச்சே, ஒரு நாட்டை காப்பாற்ற கிராமத்தை அழித்து விடுன்னு. அது மாதிரி நபிகள் நாயகம் சொன்னார், பத்து நபர்கள் உயிர் துறந்து விடும் சூழ்நிலை ஏற்பட்டால் பத்து பேரும் இறைவனை மன்றாடி கேளுங்கள், இறைவா உன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஜீவனை நாங்கள் இந்த பத்து பேரும் புசித்து இந்த பத்து பேர் உயிர் வாழ்வதற்காக நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்கின்றோம், அதற்கு மாறாக நாங்கள் இந்த உலகத்திலே உனக்கு கடனாக பல தொண்டுகளை செய்து சமன் செய்து விடுவோம் என்று மன்றாடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இன்னைக்கு கூட முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, ப்ரே பண்ணி வெட்டுறாங்க. அந்த ப்ரேக்கு என்ன பார்த்தோம், நான் எவ்வளவு பிரேயர் போய் கேட்டேன், அந்த புக்கு எழுதுறதுனால கொடுத்துமே கொடுக்கல. அப்புறம் நான் அந்த குர்ஆன் ஒரு பாய் வாங்கி கொடுத்தாரு, அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி சொல்லி அவர் என்ன சொன்னாரு, ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுங்க, இதையே பழக்கமா வச்சுக்காதீங்க. சகாரா பாளையத்துல போய் கீரையும் முள்ளங்கிமா கிடைக்கும், அங்க இருந்தீங்க சொன்னாரு சாப்பிட்டாரு. நீங்க இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறோம், பிரமாதமா எல்லாம் கிடைக்குது, ஏன் அதை சாப்பிட்டு இருக்கணும்? ஆனா அவங்க எல்லாம் கூட விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க விழுப்புரத்துல இந்த புத்தாண்டுக்கு 2004 நம்ம சாதனைகளே இந்த உலகத்துல எல்லா சாதனை. நான் மட்டனை பத்தி எழுதிக்கிறேன், இந்த பாய் வாங்குறான்னு பார்த்தா அவங்க தான் பாய் புக்கா வாங்கி டைரியா கொடுத்துட்டாங்க. டைரிக்கு பதிலா நான் இதை கொடுக்குறேன், ஓசல் கொடுத்து எது கொடுத்தா எனக்கு என்ன, அவங்க என்ன எனக்கு கேக்குறது, நான் இதுதான் கொடுப்பேன் வாங்கி கொடுத்தாங்க. 4 முஸ்லீம் அன்பர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி டைரிக்கு பதிலாக கொடுத்தார்கள். ஏன்னா நான் எழுதிக்கிட்டே மாமிசத்தை பத்தி தான் எழுதிருக்கிறேன் அப்படின்ட்டு அவரே சொன்னார், உண்மைதாங்கயா நீங்க சொல்ற மாதிரி மாமிசம் சாப்பிடாத மறுநாள் லெட்டின்னு போனா நான் 2 குண்டு விறகு போலந்த மாதிரி இருக்கும், மத்த நாள் வேத்து உருத்து போயிருவேன், அன்னைக்கு போறது தெரியல வெளியே வர்றது தெரியல, நிம்மதியா கடையில வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. சோ அவ்வளவு சக்தி படிச்சுதா இருக்கு. சரி, கிருஷ்ண மதத்துல என்ன அங்கயா சொன்னாங்க, திராட்சை பழம் அதான கொடுக்குறாங்க, திராட்சை பழத்தை தான் கிருஷ்ண மதத்துல கொடுக்குறாங்க. இந்து மதத்துல என்ன பண்ணீங்க, தேங்காயும் வாழைக்கனையும் கொடுத்தீங்க, என்ன அர்த்தம்? அதுல ஒரு ஒத்துமை இருக்கு பாத்தீங்களா, 12 10 மாதங்களுக்கு மேலாகவும் தேங்காய் வர்றதுக்கு, வாழைக்கனி அதுவும் அதே போல். நாம் குழந்தை பேரும் அதற்கோடு ஒன்று ஆகி போகுது. நம்ம குழந்தை பிறப்பும் 10 தேங்காயும் 10 வாழைக்கனியும் 10 கிடைக்கக்கூடியது 365 இறைவா இப்படிப்பட்ட ஒன்றை எங்களுக்கு அருளினாயே, நீ என்றென்றும் நலமாக இருப்பாயாக சொல்லி அதை அவருக்கு அனுப்பணிச்சோம். அதை அங்க உடச்சி வந்து இங்க அரைச்சி ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். இன்னொன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேங்காயை உடைச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள காலி பண்ணிடுங்க, 6 மணி நேரத்துக்குள்ள திருவிடணும். எந்த ஒரு பொருளுமே அதனுடைய உருவத்திலிருந்து வேறொரு உருவத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா பொழந்துட்டீங்கன்னாவே சீக்கிரம் அதை செஞ்சு முடிச்சிடணும். நம்ம வீட்டில் என்ன பண்றோம், இன்னைக்கு தேங்காய் வச்சிருந்தா அது உள்ள மஞ்சளாயிடும், அப்படியே கழுவிட்டு மறுபடியும் சமைச்சாட்டுறோம்.
பண்றதெல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் எனக்கு அதை கொடுக்காத, இதை கொடுக்காத, நோயை கொடுக்காதன்னு எப்படி கொடுக்காத பாரு, கடவுள் நாம் தானே. அந்த மாதிரி சமைக்கணும். அப்புறமா ஐந்தில் அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பம், எண்ணம், அதை பத்தி நம்ம அதில் கொடுத்துருக்கோம். உணவும் பிறப்பும் இதை கொஞ்சம் பார்க்கணும். நம்ம உணவு எப்படி இந்த பிறப்பை நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு மலச்சிக்கல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, போர்டு ரைட் வேண்டாம் சொல்லிக்கலாம். இந்த கர்ப்பப்பை விரிவடைஞ்சிட்டே வரும் தெரியுங்களா, கர்ப்பப்பை விரிவடைய விரிவடைய பெண்களுக்கு மோஷன் போறதுல பிரச்சனை வரும் தெரியுங்களா, குழந்தை பெற்று எடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், மோஷன் போனீங்கன்னா கஷ்டப்பட்டு